சத்தியத்தின் மக்கள் எங்களுக்கு கற்பித்தான் என் தலைவன். சரித்திரத்தில் நாம் சாகலாம் சாதாரணமானவர்கள், ஆனால் சரித்திரத்தில் சத்தியம் தோற்றதாக செய்தி. நாங்கள் சத்தியத்தின் பக்கம் நிற்கிறவர், ஒருபோதும் தோக்க மாட்டோம். எல்லாம் சொல்லலாம், உனக்கு தொலைக்காட்சி வேணும் வேண்டாம். நான் போராளியா இருக்க விரும்புறேன், முதலாளியா இருக்க விரும்பல. நான் தொலைக்காட்சியில் செய்தியா இருக்க விரும்பல. தொலைக்காட்சி எனக்கு இருக்கு, எனக்கு இருக்கு, அதே இருக்கு. எந்த தொலைக்காட்சி நான் உண்மை பேசிருக்கு, எந்த தொலைக்காட்சி உண்மை பேசிருக்கீங்க, எது பேசுது? கருத்துக்கு அனுப்பில இது ஒண்ணு சொல்லுது, அது ஒண்ணு சொல்லுது, 38ங்குது 48ங்குது, இது 28ங்குது 18ங்குது, ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. அதெல்லாம் தேவையில்லை, எல்லாத்தையும் விடு. நாமளே ஊடகம், இத்தனை ஆயிரம் பேரை கூட்டிட்டு பேசுறோம், இத்தனாயிரம் பேர் நம்ம பேச்சு தொலைக்காட்சியில கூட பார்க்க போறோம். நான் ஒண்ணு கிடையாது, சரியான ஒருத்தன் துணிவு இருக்கிற நேர்மையா, ஒரு மணி நேரம் நான் பேசுறது மட்டும் ஒரு தொலைக்காட்சியில போடு, புரட்சி வந்தால் என்ன அவங்களுக்கு பிரச்சனையே. அவன் வெல்றானா வீழ்றானா வளரானா, இவனை வளரட்டக்கூடாது. ஏன் அடிப்படையவே தகர்த்துவான், மொத்தமாவே வேற நாடா கட்டிடுவேன், வேற நாடா கட்டி. நீ கணவரை கூட இப்படி ஒரு நாட்டை பார்க்க முடியாது. என்கிட்ட கேட்டாங்க, என்னங்க சாராயத்தை உழைப்பேன், மது உழைப்பேன், சீரட்டை உழைப்பேன், பீடி உழைப்பேன், அப்படி ஒரு நாடு உழைத்தே ஒரு நாடு இருந்ததுங்க. எங்கள் தலைவன் கட்டி எழுப்பிய தனித்தமிழ் தோற்றம் ஒரு நாட்டு. எனக்கு ஒரு கனவை தந்தாங்க என் தலைவன், காசு தருது, கனவு தந்த, லட்சங்களை தருது, பல லட்சியங்களை தரு. ஒரு முறை வந்தால் கனவு, இருமுறை வந்தால் ஆசை, திரும்ப திரும்ப வந்தால் லட்சியம் என்கிறார் ஐயா அப்துல் கலாம் அவர்கள். அப்படி திரும்ப திரும்ப வருகிற லட்சியங்களை எங்களுக்கு தந்தான். என்னது? அடிமை தேசியத்தின் உரிமை, விடுதலை என்கிற கனவு. அவன் சொன்னான், அந்த தலைவன் எங்களுக்கு கற்பிச்சான், சாக துணிஞ்சிச்சுன்னா உனக்கு எல்லாம் சாதாரணமாயிரும். சாக பயந்தவன் தரித்திரமாயிடான், சாக துணிஞ்சவன் தான் சரித்திரமாயிடான். எவன் சாக துணிஞ்சு நிற்கிறானோ அவன் தான் தமிழ் தேசியத்திற்கு தலைமை ஏற்கிற தகுதியை பெறுவான். அந்த கனவு அடிமை தேசியத்தின் விடுதலை என்கிற புனித கனவு, அதை நாம் கடத்துறேன். என்னிலும் இலையை என் தம்பி தங்கிகளுக்கு கடத்துறேன். இந்த விடுதலை நெருப்பை அணைய விடாமல் அடைகாத்து வைக்க வேண்டியது ஒவ்வொரு மான தமிழ் பிள்ளையின் பொறுப்பு, கடமை. புரிஞ்சுக்கணும், நம்ம கூடி கலைகிற காகங்கள் அல்ல, கூடி பொழிகிற மேகங்களாக நாம் மாறணும். அப்படி கூடிட்டு போயிட்டு இருந்தது எங்க மூத்தவர் சொன்னாங்க, நீ ஒண்ணுமே செய்வான, ஒருத்தர் நீ கட்சியில் இருக்க மகிழ்ச்சி, ஒன்னால இன்னொருத்தன் கட்சியில இணைஞ்சா வளர்ச்சி. இதை கவனத்தெடுத்து, நீ பிறந்த ஊர்ல உன் தாய் நிலத்துல 10 பேரை இணைச்சு கொடியை திட்டினா இந்த கட்சிக்கு நீ செய்ய வேண்டிய கடமை முடிஞ்சிருச்சு. 1000 பேர் கூடியிருக்காங்க, 1000 பேர் அவரவர் தாய் கிராமங்கள்ல 10 பேரை சேர்த்து கொடியேற்றினா நம்மள அசைக்க உருவே கிடையாது. அரவிந்த் கெஜ்ரிவால், அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு வேலை திட்டம் சொல்றாரு, நான் அதுக்கு முன்னாடியே பலரும் சொல்லிட்டேன், ஒருவர் 10 ஆகும், 10 100 ஆகும், பகைவர் நடுங்கும் படையாகவும். அரவிந்த் கெஜ்ரிவால் அதையே அவர் மொழியில சொல்ற, எவ்ரி பூத் கேன் யூத். நீ ஒரு வாக்கிரகத்துக்கு 10 இளைஞர்கள், 10 பிள்ளைகள் வேலை செய்ய பிடிச்சிரு, நம்மளை எந்த கொம்பனும் வீழ்த்த முடியாது. நீ கவலையே விட, திமுக அதிமுக அவன் முடிஞ்சிட்டான், சகாப்தம் முடிஞ்சிட்டான், நீ அதை பத்தி பேசிட்டு கதை, உனக்கு நேரம் இல்லை, நேரம் விரையும். இந்த பிஜேபி வருமா, நான் பெரிய நான் தான் ஆளா போறேன், நான் வாழ்ந்தாண்டி இருக்கேன், நீ வா, நீ எதுக்குன்னு இங்க வா, நீ இந்தியாவே ஆட்சி செய்ய சொன்னா புடுங்கிட்டா இங்க வந்து என்ன புடுங்க போற, என்ன புடுங்க போற, இந்தியாவே ஆள சொல்லிட்டோம்ல, நீ பாரதிய ஜனதா ஆண்ட மாநிலங்கள ஊழல் லஞ்சம் ஒழிஞ்சிச்சா, எல்லாருக்கும் வேலை கிடைச்சிச்சா, எல்லாருக்கும் வீடு கிடைச்சிச்சா, 2020 எல்லோருக்கும் வீடு, 2022 இல்ல. அப்படின்னா என்ன இருக்கா, பல பேர் வீடு இல்லாம இருக்கான்னு இருக்கா. அங்க போய் என்ன விசாரா இருக்கிறீங்க, இலங்கையில 200 ஆண்டுகள் ஆகிவிட்டது தமிழர்கள், நீங்கள் இங்க வந்து நாங்கள் 10000 வீடுகள் உங்களுக்கு கட்டி கொடுக்குறோம், 200 ஆண்டுகளா வீடு எல்லாம் வாங்குறேன், 10000 வீடு இனிமேல் போறாங்க. இந்த பிச்சைக்கார வியாபாரத்தை விடு, பூமியும் சொர்க்கமா இந்த நாட்டை மாத்திரம்,
நீ எல்லாருக்கும் ஆசை கொடுத்துட்ட ஒரு தடவை உங்க பிள்ளைகிட்ட கொடுங்கள எங்களை ஆள விடுங்கள் உங்களை எப்படி வாழ வைக்கணும் மட்டும் பாரு எங்களை ஆளவை உன்னை எப்படி வாழ வைக்கணும் பசிங்கிற வார்த்தை தமிழர் அகராதியில இருந்து கூப்பிடும் வேலை இல்ல சொல்லிருக்க பஞ்சம் பசி பட்டினி கொலை கொள்ளை தொடச்சு எதுவுமே இருக்க சின்ன பையன் இருந்தது கழுத்தை வெட்டி காவல் நிலைய வாசல வச்சுட்டு போறாங்க எங்க போயிட்டு இருந்த நாடு எப்படி இருக்கு அடிப்படையை தகர்த்துட்டு வேற தேசத்தை கட்டிடணும் அதுக்குதான் அவன் பயப்படுறான் இவனை ஏற விட்டா இறந்துடுறது கஷ்டம் நாங்க வந்தா ஆளும் கட்சி எதிர்கட்சி ரெண்டும் தமிழங்க சேர்த்தா இருக்கு ரெண்டு பேருக்கும் ஜண்டா ரெண்டு பேருக்கும் ஜண்டை நீ ஆக சிறந்த நல்லாட்சி கொடுக்குறியா நான் கொடுக்குறேன் இங்க நீ அதிகமா கொண்டாடிக்கிறியா இல்ல நான் அதிகமா கொண்டாடிக்கிறேன் ஒரு தம்பி போட்டிருக்கான் அவர் பதிவுல பள்ளிக்கூடம் திறந்து படிக்க வைத்த காமராஜர் பிறந்த ஊர் அந்த மாவட்டம் மாநிலத்திலே முதல் இடத்துல தேர்ச்சி மதுக்கடைகளை திறந்து குடிக்க வச்ச கருணாநிதி பிறந்த திருவாரூர் மாவட்டம் மாவட்டத்திலேயே கடைசி இடத்தில் தேர்ச்சி பெற்றிருக்கான் மிகச்சிறந்த நாடாக மாற்றுவான் சென்னையில சரிபாதி உடல சிங்கப்பூர் 45 நிமிஷத்துல மொத்த நாட்டையும் சுத்தி வரலாம் உலகத்தில் எல்லா நாட்டு இளைஞனுக்கு வேலை கொடுக்குது நீ எல்லாரும் லீக்வாலிஃபை சொல்லிட்டு இருக்க நாங்கள் வந்த பிறகு நாம் தமிழர் கட்சியும் அது ஆட்சியம் தான் சொல்லலாம் உலகம் முழுக்க மிகச்சிறந்த நாட்டை படைப்போம் அப்படி ஒரு கனவை எங்க தலைவர்கள் கற்பிச்சான் 200 ஆண்டுகளுக்கு பிறகு என் இனம் எப்படி வாழ வேண்டும் என்கிற பெருங்கனவோடு நின்ற தலைவர் எங்களுக்கு கற்பிச்சான் கல்வியில அறிவுல ஆற்றலில் ஒழுக்கத்துல விளையாட்டுல எல்லாவற்றிலும் சிறந்து விளங்குகிற தலை சிறந்த இனமாக என் தமிழ் பேரினத்தை படைப்போம் இந்த என் பிள்ளைகள் கத்தி விழுந்து கதறி விழுந்து செத்து செதறி ரத்த துளிகள் இருக்குல்ல அத்தனைக்கும் சிங்களம் பதில் சொல்லணும் வரலாற்றை எப்படி எழுதுவேன் 1.5 கோடி சிங்கள 13 கோடி தமிழ் பேசிய மக்கள் தங்கள் தாய் நிலத்தில் அடித்து விரட்டப்பட்டு எதிரிகளாக ஓடினார்கள் என்ற வரலாற்று பதிவு அதே தேசிய மக்கள் எழுச்சியும் புரட்சியுமாக ஒன்று திரண்டு மிகப்பெரிய அரசியல் படையை கட்டி அதிகாரத்தை கைப்பற்றி சிங்கள நாய்களை அடித்து உலகெங்கும் எதிரிகளாக ஓடவிட்டார்கள் என்ற வரலாற்று பதிவு படைப்பு நடக்குதா இல்லையா அப்பா நீ எழுதி வச்சுக்க நான் சொன்னதெல்லாம் நடக்கும் நான் இல்லைனாலும் என் தலைமுறை தலைமுறையா எனக்கு பின்னாடி வரையும் தடம் பார்த்து நடத்து வருகிற நடந்து வருகிற வீரத்தமிழ் மானத்தமிழ் பிள்ளைகள் இதை நடத்தி முடிப்பாங்க இதை கவனத்து கட்டாயமா அது நடக்கும் எனவே அறிவார்ந்த எனது தம்பி தங்கிகளின் அன்பு சொந்தங்கள் இதை ஒரு நிகழ்வாக இது ஒரு சடங்காக கருதாமல் நம்மளுடைய உணர்வை நம்மளுடைய போர்க்குணத்தை பல மடங்காக பெருக்கிக் கொள்கிற ஒரு வாய்ப்பாக இந்த கூட்டத்தை பயன்படுத்திக் கொள்ளணும் என் அன்பிற்குரிய தம்பி தங்கங்களிடத்தில் அறிவார்ந்த எனது பெற்றோர்களிடத்தில் உங்கள் பிள்ளை அன்போக அன்போடு வேண்டுவது நிற்கதியாக நிற்கிற ஆதரவற்று நிற்கிற இனத்தின் பிள்ளைகள் இந்த மண்ணை இந்த மக்களை காக்க மீட்க ஒரு வலிமை மிக்க அரசியல் படையை கட்ட வேண்டும் என்று உள்ள தூய்மையோடு தன்னலமற்ற களத்திலே நிற்கிறோம் எங்களுக்கு கை கொடுத்து எங்கள் தோளுக்கு துணையாக நின்று எங்களை வலிமை மிக்க அரசியல் படையாக மாற்ற வேண்டியது உங்கள் கடமை உங்கள் பொறுப்பு என்பதை உணர்ந்து எங்களுக்கு ஆதரவடியுங்கள் அடிமை தேசினத்தின் உரிமையை மீட்க எங்களுக்கு துணை நில்லுங்கள் புரட்சி எப்போதும் வெல்லும் நாளை மலரும் நமது அரசதை சொல்லும் நன்றி வணக்கம் நான் தமிழ்